ரெஃபரன்ஸ் எடுக்க அப்படி ஸ்போர்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா சென்னை எஃப்சி விஎஸ் எஃப்சி கோவா இந்த மேட்ச்சுக்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இன்றைக்கி நடக்கக்கூட மேட்ச் இந்த மேட்சில் வின் பண்ணால் பிளே ஆஃப்க்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு பட் ஆனாலுமே பிளே ஆஃப் கனவை மறந்துட வேண்டியதான் சென்னை எஃப்சி மிச்சபடி அந்த பணம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த மேட்சச்சுக்கான பிரிவியூ இப்போ பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபுட்பால் வீடியோ நிறைய பேர் வந்து பணம் பிடிக்கல பட் இருந்தாலுமே நிறையவே ஆடியன்ஸுங்கிறது நம்ம சேனலில் ஃபுட்பால் ஃபேன்ஸுங்கிறத பார்க்காங்க அண்ட் முக்கியமாக சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் அவங்களுக்காக நான் வீடியோ கொண்டு வரேன் உங்களுக்கு யாரெல்லாம் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத காமாக்ஸ் வந்து கம்மென்ட் ஆனால் எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்குது இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஏன்னா ஃபுட்பாலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க நம்ம சனால் கம்யூனிட்டி போஸ்டில் போட்டவங்க தெரிஞ்சது பட் இருந்தாலும் கமாங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஓகே அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கிட்டு இப்போ இந்த மேட்ச்சுக்கான பிரிவூக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நடக்கப்போகிற மேட்சில் அந்த பண்ணால் சென்னை எஃப்சி கண்டிப்பாக வின் பண்ணுறாங்களோ இல்லையா அதாவது ஜெயிக்காங்களோ தோக்கங்களோ அவரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஃபுல் கிரெடிட் அந்த பணம் கொடுக்கணும் எப்படி அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஒவன் கையில் டீம் இருக்கும்போது இலக்கத்துக்கு எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் நம்ம விளையாண்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பணம் இருக்குது ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ஹாப்பியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கணும் அதை வந்த பணம் கண்டிப்பாக அந்த மேட்ச் விளையாண்டே ஆகணும் ஏன்னா முன்னாடி அந்த பணம் நான் சொன்னேன் அந்த பணம் எந்த பிளேயருமே விளையாட மாட்டேங்க ஒரு பயத்தோட விளையாடுறாங்க இன்க்ளூடிங் எட்வின் எட்வின் வந்து பணம் அந்த ஒரு பெங்களூர் எஃப்சிகிட்ட ஒரு கோல் அந்த பணம் விட்டுருப்பார் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அதாவது நம்மளால் தான் அந்த பண்ண கோல் போயிடுச்சு கோல் போச்சு கோச் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் விளாண்டுகிட்டு இருக்காரு அதெல்லாம் ஃபுட்பால் அப்படி விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உன்னோட பெஸ்ட் வந்து பண்ண கொடுக்க முடியாது அந்த மேட்ச்லேயே அந்த பண்ணால் தெரிஞ்சது இனிமே நமக்கு இலக்கத்துக்கு ஒன்றும் கிடையாது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் எங்களுக்கு டிராஃபி கிஃபி அதாவது பிளே ஆஃப் எதுவுமே வேண்டாம் அடுத்த சீசன் தான் பார்த்துக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கோலாவது அடிங்கல ஒரு மேட்சாவது டாமினேட் பண்ணி வின் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் ஒன்று எங்களோட ஆதரவாக இருக்குது அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் ப்ரெஸ் மீட் அதாவது சென்னை எம்சி சேனலில் அந்த பண்ணால் அப்லோட் பண்ணுவாங்க ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி லைவில் போய்ட்டு அந்த ஒரு இடத்துல நம்மளோட கோச் கிட்ட கேட்கும்போது எனக்கும் அப்படி தான் வின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பட் நம்ம டீம் அதாவது இந்த பிளேயர்ஸ் அப்படி இருக்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அவருமே சொல்கிறாரு அண்ட் இந்த ஒரு டீமுக்கு இந்த ஒரு ஃபார்மேஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்கிறாரு ஃபார்மேஷன் அவர் மாற்ற மாதிரி தெரியாது அதனால் ஃபார்மேஷனை பற்றி பேசி ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது மிச்சப்படி இந்த மேட்சோட இன்ஜூரி அப்டேட் எடுத்துக்கிறது நம்மளோட சாஜித் அண்ட் கோமான் இந்த மேட்ச்சில் வர மாட்டார் ஓகே இன்ஜூரி அப்டேட் அதெல்லாம் ஒரு உரமாக இருக்கட்டு இந்த மேட்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வேல்ஸ் கீஸை முன்னாடி ஆடணும் ரொம்ப பாவம் வேல்ஸ் கீஸ் சத்தியமாக நான் சொல்கிறேன் வேல்ஸ் கீஸ் பாவம் ஏன்னா அவருக்கு பால் ஒரு பாலாவது கிரியேட் பண்ணாங்களால நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரு பால் கூட கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணி வேல்ஸ் ஒரு பாஸ் கூட போடலாம் அப்படிங்கிறது ஒரு இன் தாய் ஒரு ரெண்டு மூணு பாலை அந்த பணம் கிரியேட் பண்ணார் ரைட் சைடில் பட் அதுவே அந்த பண்ணால் பாஸை சக்யூஸே இல்லை அப்படியே கிரியேட் பண்ணி எட்வினுக்கு கொடுத்த பாலை அந்த பண்ணால் மிஸ்கீக் வந்து பண்ணிணாரு அதாவது பாலே டச் பண்ணல அதை டச் பண்ணி அவரு ஹெலிகாப்டரில் உடுவாரல அது மாதிரி விட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பண்ண தோணுது பாலே அடிக்கலையா போது கொஞ்சம் கடுப்பாக தான் அந்த பணம் இருந்தது நம்ம டீமே அடிக்க மசிக்க பாலை கிரியேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்படி மிஸ் பண்ணீங்கன்னா என்ன எட்வின் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க தோணுது பட் அதெல்லாம் பழைய மேட்ச் ஒதுக்கி வச்சிக்கிடுவோம் இந்த ஒரு மேட்ச் நம்மளோட லூக்காஸை இறக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மர் அதாவது ஒரு பெட்டர் ப்ளேயர் மெர்லானோல்ஸ்டை அந்த இடத்துல பெஞ்சில் இருக்கார் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ் பாலை கிரியேட் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் பட் அவரும் இந்த பண்ணால் அந்த மிட்ஃபீல்டில் அந்த பாலை ஹோல்ட் பண்ணுறாரு அதாவது மிட்ஃபீல்டில் அந்த ஸ்ட்ரைக்கிங் அதாவது அட்டாக்கிங் டெல்லே பாலை ஹோல்ட் பண்ணி ட்ரிபிள் பண்ணுற எபிலிட்டி அந்த பண்ணால் அவர்கிட்ட இருக்கு சார் ஸ்ட்ரைக்கராக போட்டால் அவர்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரைக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது லூகாஸ் ஆடுற இடத்துல அவர் ஆட விடணும் அண்ட் அதே மாதிரி அந்த பண்ணால் மெர்லான அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் பின்னாடி ஆட விடணும் அவர் ஸ்ட்ரைக்கராக அந்த பண்ணால் விளையாட விடாமல் ஒரு விங்கர் மாதிரி அதாவது ஒரு அட்டாக்கிங் விங்கர் மாதிரி இந்த பண்ணால் உள்ள நீங்கள் பால கிரியேட் பண்ணி வால்சீஸ்க்கு போடுங்க தேவைப்பட்டால் நீங்களே அடிங்க மற்ற இந்தியன் பேருக்கு கூட நீங்கள் போட வேண்டாம் நீங்களே அடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பண்ணால் தோணுது கண்டிப்பாக அந்த பண்ணால் இந்த ஒரு இடத்துல மெரிதான் ஒரு நான் கண்டிப்பாக கொண்டு வந்து ஆகணும் எதுக்கு மேலே நீங்கள் அந்த லூக்காஸை பிடிச்சி தூங்கு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு லூக்காஸ் இருக்கீங்க லுக்காஸ் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்காங்க பட் அவரே எதுக்குமே அந்த பண்ண வழி வர மாதிரி தெரியல அவர் கொடுக்குற ஆன்சர் எதுவுமே பண்ணால் கிளியராக இல்லை நம்ம அந்த பண்ணால் அந்த மேட்சை தோத்துட்டோம் நம்ம அந்த பண்ணால் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்போம் நான் கூட புலம்பிட்டே தான் ரிவ்யூ போடுவேன் என்னடா இப்படி விளையாட்டிங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் இருக்கும் எதுவுமே அந்த பணம் ஆன்சர் எதுவுமே அந்த பணம் கரெக்டாக இருக்காது பட் அதே மாதிரி தான் நம்மளோட கோச்சோட ஆன்சர் அந்த பணம் இருக்கு அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா லூகாஸ் செட் பீசஸ்ல கொஞ்சம் பெட்டரான பிளேயர் அந்த பணம் இருக்காரு அண்ட் அதே மாதிரி இந்த பணம் மற்ற பிளேஸ்க்கு கம்பேர் பண்ணாது இவருக்கிட்டே காஃபிடன்ட் லெவலில் ஏதோ ஒன்று இவருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பணம் சொல்றாரு என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியல மேபி ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷனில் பார்த்ததுனால ஏதோ வந்து பணம் தெரிஞ்சதோ என்னமோ தெரியல நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல கிடைக்கிற ஈஸியான சான்சஸ் கூட விட்றாரு மேபி அவருக்கு இந்த ஒரு இடத்துல இந்தியன் கண்டிஷன் செட் ஆகலையா என்னமோ தெரியல பட் ஆனாலுமே அந்த பணம் நல்ல ஒரு பிளேயராக இருக்காரா என்னமோ அதுவுமே நமக்கும் இந்த பிளேயரை பார்த்துக்கிறாங்க கிடையாது நம்ம இந்தியன் ஃபுட்பால் மட்டும் பார்க்குறது மேபி நம்மளோட இடத்துல அந்த ஜெரிக்கு போய் வேற ஏதாவது விங்கரை ட்ரை பண்ணலாம் நிறையவே இந்தியன் விங்கருங்கிறது அதாவது யங் விங்கர் அதாவது கொஞ்சமாவது அந்த பேச இருக்கிற ஒரு விங்கர்ஸ் அந்த பானை ட்ரை பண்ணலாம் ஏறி கொஞ்சம் ஜெரி கொஞ்சம் எல்லாம் பண்ணாலுமே அட்டாக்கிங் தள்ள பாசஸ் அக்யூரேசிங்கிறது ரொம்பவே புவராக இருக்கு அண்ட் அதே மாதிரி எட்வின் அண்ட் ஜெர்மன் இந்த ரெண்டு பேரும் அந்த பாசஸ்ங்கிறது வெரி வெரி புவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அண்ட் அட்டாக்கிங் தள்ள வேல் கீசிக்கு இவங்க ஒரு பால் கூட போடல கோமான் இருந்தாவது ஏதோ ஒன்று பண்ணுவார் செட் பீசஸ் ஆகுது பட் இங்கே கோமான் கிடையாது அண்ட் அனிருத்தாப்பா இருக்காரு அந்த ஒரு ப்ளே கேம் எதை அப்படி கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இல்லை அந்த மொத்தம் பத்து மேட்சுக்கு இந்த வேற வேறு லெவலில் அண்ணாரு நம்ம தப்பாவ இப்படி ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தொடர்ந்து பட் அடுத்த அஞ்சு மேட்சஸ் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை அவர் கொஞ்ச நாள் உடம்பு சரி இல்லாமல் இருந்தார் பட் அதனாலே என்னமோ தெரியல பட் இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸுங்கிறது நம்ம ஃபேன்ஸ்னால் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்த்தே தீரணும் அண்ட் என்னோட ப்ரடிக்ஷன் மேபி அந்த பண்ண சென்னை நம்சி இந்த மேட்சை வின் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நம்மளோட கீழே இருக்கிற பொசிஷன் தான் நம்ம டீம் அந்த பண்ண கொஞ்சமாவது கடுப்பாகிட்டாங்க இதுக்கப்புறமும் இலக்கத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸை மறந்துட்டு அட்டாக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணலாம் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸ்லாம் நீங்கள் மும்பை சிட்டி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டீம்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது கோச் என்ன பண்ணுறீங்க கோச் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க தோணுது எனக்கு வந்து ஒரு ஆதங்க இருக்குங்க இந்த ஒரு கோச் அதாவது நம்ம டீமோட மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கோச்சை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது வருஷம் வருஷம் ஒரு ஒரு கோச்சை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி போ அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது ஜான் கிரிகரி முன்னாடி இருந்தார் அந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸான ஒரு லாங் டேம் ஒரு கோச்சிங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து அந்த ஒரு இடத்துல இந்தியன் பிளேயர்ஸ்க்கான செலக்ஷன் இவர்கிட்ட அளவுக்கு இல்லை என தாய்லாந்துல தான் விளையாண்டுருக்காரு இந்தியன் பிளேயர் குவாலிட்டி எப்படி இருக்கும் இந்த பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி தெரியாது இந்தியன் பிளேஸை பற்றி பார்த்தது கிடையாது தப்புன்னு கோச்சா போட்டாங்க விளையாடுங்கப்பா அப்படிங்கிறது சொன்னவங்க அவருமே அந்த பண்ண ஃபாரீன் பிளேர்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணிட்டார் லூகா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் அந்த அப்படின்னா டீம்ல இருக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் கான்ட்ராக்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு கோச்சாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டே அவனோம் தாய்லாந்து அந்த மாதிரி டிராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு மிச்சப்படி அந்த மாதிரி அதில் நிறைய பிளானிங்லாம் போட்டு டீமோட பிளேஸ் எல்லாமே அந்த மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணார் பட் இந்த ஒரு மேட்ச்சில் இந்த ஒரு சீசன் அப்படி கிடையாது இருக்குது மேபி அடுத்த சீசன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணார் மேபி சாங் தேவோட ஸ்கில் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பட் எதுக்கு அவர் இறக்கல அப்படிங்கிறத எனக்கு தோணுது பட் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இறக்குனதே நம்ம கோச் தான் நம்ம ஒத்துக்கிட்டே அவனை என்ன ஸ்டார்டிங்கில் இல்லை தானே விளையாண்டாரு அடிக்க முடியாது அதாவது சின்ன சின்ன கோல்னு விட்டார் பட் ஆனாலுமே சூப்பரான கோல்லாம் அந்த பண்ணி அடிச்சார் நம்ம பார்த்தோம் என்னமா ஆகுது பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த நான் பார்ப்போம் ஒரு டூ ஆ டே மேட்ச் மாதிரி தான் அந்த இந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னா அதாவது அந்த மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் அதே மாதிரி இந்த மேட்சை தோத்துட்டோம்னா பட்டையை போட்டு போக வேண்டியதான் பட் இந்த வரைக்கும் அதாவது இந்த டீம் பிளே ஒன்றும் புடுங்க போகிறது கிடையாது ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது நீங்க பிளே ஆஃப் வேண்டாம் நம்மளோட டீம் நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது நீங்க நினைக்கிறீங்க நம்ம சென்னை ஃபேன்ஸ் இருக்காங்க இன்ன வரைக்கும் நம்ம எந்த பிளேர்மே இந்த மாதிரி திட்டம் வேண்டாம் எனக்கு நம்ம பயங்கரமாக இந்த மாதிரி திட்டரும் பட் அவருமே அந்த மாதிரி சூப்பரான பிளேயர் கண்டிஷன் செட் ஆகல எதுவுமே அந்த மாதிரி நம்மளால் தெரியல எதுவுமே தெரியாம நம்ம பேசக்கூடாது அண்ட் அதே மாதிரி சாங் மும்பை எஃப்சிக்கு போனது அது அந்த மாதிரி என்ன நடந்தது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது அதனால நம்ம எதுவுமே வாய்ப்பு தேவையில்லை இப்போதைக்கு ஒரு ஃபேன்ஸாக நம்ம டீம் பல அதை மட்டும் பார்ப்போம் ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணலாம் கண்டிப்பாக நமக்கு அந்த கோச் கிட்ட அந்த பண்ணால் கேட்கலாம் அதுதான் அந்த பண்ணால் லூக்காஸ் பர்ஃபார்ம் எதுக்கு எதுக்கும் கேட்கறதுக்கு ஒரு பெருசாக ஆன்சருங்கிறது கொடுக்குற மாதிரி தெரியல இந்த ஒரு மேட்ச் அதுக்கு ஆன்சர் சொல்லுமா லூகாஸ் மறுபடியும் கோல் அடிப்பார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்த பார்ப்போம் எப்போ மேட்ச்லேயே வேண்டாம் அவர் மேட்ச்கே சேர்க்கங்க கண்டிப்பாக ஒரு கோல் அடிப்பார் இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது நம்பிக்கை அளிக்கிற விதமாக ஒரு மேட்ச் அதை நாலு கோல் அடிங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை கவனம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சேர்த்து பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ வாட்சிங்